புதிய தொழில் தொடங்குகிறீர்களா? ஏற்கனவே செய்து வரும் வியாபாரத்தில் வளர்ச்சி தேவையா? 10 லட்சத்திற்கும் மேல் பார்வையாளர்கள் கொண்ட ஹெட்லைன்ஸ் டிவியால் உங்களுக்கு உதவ முடியும். அதுவும் யாருமே தராத தரமான விளம்பர உத்திகளோடு. உங்களது தொழில் வியாபாரத்தை உலகறிய செய்ய சிறந்த வீடியோ பதிவு எங்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். ஹெட்லைன்ஸ் மூலமும் சுமார் 1,80,000 மக்களின் பார்வைக்கு உங்கள் வியாபார தகவல்கள் கொண்டு சேர்க்கப்படும். இன்னும் என்ன யோசனை? சிந்திப்பதற்கு நேரமில்லை, சந்தர்ப்பங்கள் காத்திருப்பதில்லை. வாருங்கள், செயலில் இறங்கி சாதிப்போம். தொடர்புக்கு 9566022699. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ்ராவின் வணக்கங்கள். ஏற்கனவே 1 லிருந்து 5 வரைக்குமான எண்ணிக்கைகளில் அமையக்கூடிய பிறந்த தேதியில் கொண்டவர்களுக்கு எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முந்தின பதிவில் பார்த்துருந்தோம். இந்த பதிவில் 6 லிருந்து 9 வரைக்குமான தேதிகளில் பிறந்தவர்கள், இதில் இந்த 6 லிருந்து 9 வரைக்குமான தேதிகள்னு நான் சொல்லும்போது ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து ஒரு குரூப் இருக்குது. 6, 15, 24 இது மூன்றும் சேர்ந்தது தான் 6 எண்ணிற்குரிய குணநலன்களை குறிக்கும். இது எல்லாமே சுக்கரனை சேர்ந்தது. 7, 16, 25 இது எல்லாமே வந்து கேதுவை சேர்ந்தது. ஸோ இப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் எண்கணித ரீதியாக ஒரு மனிதனுடைய குணாதிசயங்களை முதல்ல தெரிந்து கொள்ள முடியுமா அப்படிங்கிறதே நிறைய பேர் வந்து கேள்வியாக கேட்பீங்க. இதில் கேள்வியாக கேட்குறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா இதை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். இதை பற்றி வந்து ஆராய ஆராய இதனுடைய புரிதல்ங்கிறது எந்த அளவுக்கு எண்கணிதத்தில் உண்மை இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்தும். ஏன்னா கேலண்டர் அப்படிங்கிறது, நம்பர்ஸ் அப்படிங்கிறது மனிதன் கண்டுபிடித்தது தான். அது எதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய அன்றாட வேலைகளை, அன்றாட செயல்பாடுகளை மிக சரியாக கணிப்பதற்கு. நம்ம ஒரு வருடத்துடைய அளவு தெரியாமல், நம்ம வந்து எந்த வித எண்ணிக்கை கணக்குமே தெரியாமல் எப்படி வாழ முடியும் அப்படின்னு மனிதன் சிந்தித்ததின் பயன்தான் ஒரு கேலண்டர் அப்படிங்கிறதே உருவானுச்சு. இன்றைக்கி இருக்கக்கூடிய வரலாறு முதற்கொண்டு ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு டேட் அப்படிங்கிறது, ஒரு கால சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து மனிதனுடைய கண்டுபிடிப்பினால் நிகழ்ந்தது. ஆனால் இந்த இடத்துல தான் கணித மேதைகளான பித்தாகோரஸ் போன்ற மனிதர்கள், அதே போல் டெஸ்லா, நிக்கோலா டெஸ்லா போன்ற விஞ்ஞானிகள் மனிதனை பற்றின ரகசியங்களை, அவனுடைய வாழ்வை பற்றிய ரகசியங்களையும் எண்களால் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத நிரூபித்தாங்க. அது வந்து அவங்க வந்து பெரிய அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய குழந்தைகள் அவர்களுடைய பாடத்திட்டங்களில் பித்தாகோரஸ் தியரம் படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் ஜீனியஸ்லாம் நம்பின ஒரு கலை தான் இந்த நியூமராலஜி. சொல்ல போனால் சில பேர் வந்து எப்படி வந்து எண்கணிதத்தின் மூலமாக இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும், இதெல்லாம் வந்து சுத்த போய் அப்படின்னு சொல்லி குதர்க்கமாக வாதிடுவாங்க. அவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். கணித மேதை ஆன இது போன்ற மனிதர்களே ஏற்றுக்கொண்டது ஒரு பக்கம் இருக்குன்னா, சர் விஸ்வேஸ்வரய்யா அப்படின்னு சொல்லிட்டு நவீன பெங்களூர் நகரத்தின் வடிவமைப்பாளரே அவர் தான். அப்படிப்பட்ட ஒரு பெரிய இன்ஜினியர் அவர். இன்னைக்கு வரைக்கும் சர் விஸ்வேஸ்வரய்யாவை வந்து மரியாதை படுத்துவதற்காக அந்த பெங்களூரில் வந்து அவர் பேர்லேயே ஒரு மியூசியம் இயங்கிட்டு இருக்கு. அந்த சர் பட்டமே வந்து ஆங்கிலேயர்கள் கொடுத்தது. அது போன்ற மிகப்பெரிய ஸ்காலர்ஸ் இந்த கலையை வந்து நம்புனாங்க, ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ இதிலிருந்தே உங்களுக்கு நிரூபணம் ஆயிருக்கும் எந்த அளவுக்கு வந்து இதில் உண்மை இருக்குது அப்படிங்கிறது. இப்போ எல்லாமே வந்து சயின்ஸ் தான், எல்லாமே வந்து லாஜிக்கல் திங்கிங்கோடு அப்ளை பண்ணி தான் இது வருது அப்படிங்கும்போது மேத்தமெட்டிக்கும் ஒரு சயின்ஸ் தானே, மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ்ன்னு தானே சொல்கிறோம். ஸோ அதனால் இதை நீங்கள் முழுமையாக ஆராயும் பொழுது ஒரு மனிதனுடைய பிறப்பு நிகழக்கூடிய காலத்தில் அவன் எந்த தேதியில் இருக்கிறானோ அதை வச்சு டீகோட் பண்ண முடியும் ஒருத்தருடைய கேரக்டரை. இப்போ நான் இந்த 6, 15, 24 தேதிகளில் பிறந்தவங்களை பற்றி சொல்கிறேன். இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கலை உலகத்தில் தன்னை இணைத்து கொள்பவர்களாக, அதில் மிகப்பெரிய ஒரு மாட்சிமை பொருந்தியவர்களாக வருவாங்க. லைஃப்பில் க்ரியேட்டிவிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அடிப்படையிலேயே மற்றவர்களை காட்டிலும் ஒரு படி மேலேயே வந்து இவங்களுக்கான ரசனை உலகம்ங்கிறது இருக்கும். அதே போல் இவங்களுமே அதில் வந்து புலமை மிக்கவர்களாக, அது இயல் இசை நாட்டியம் எதுவாக எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது மற்றவர்களால் சாதிக்க முடியாத ஒரு விஷயம். இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா லிடியன் நாதஸ்வரம் அப்படிங்கிற ஒரு பையன் ஒருத்தர் வந்து பியானோவில் கண்ணை கட்டிக்கிட்டு ரெண்டு பக்கமும் பியானோவை வச்சுட்டு வாசித்தார். எந்த அளவுக்கு வந்துன்னா இந்த உலகம்
வியக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு குளோபல் லெவலில் போய் ஒரு பிரிட்டனில் நடந்த ஒரு ஃபெஸ்டிவலில் கலந்துக்கிட்டு அதில் பெரிய அவார்டு வின் பண்ணிட்டு வந்தார். அது போன்ற ஒரு கிரியேட்டிவான ஒரு டேலண்ட்டை வந்து இந்த ஆறு டினோட் பண்ணும். 6, 15, 24 இந்த தேதிகளில் பிறந்த மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இது பொருந்தும். எல்லாத்துக்கும் மேலே இவங்களுக்கு அறிவுங்கிறதை தாண்டி அந்த சாதுரியங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்கும். இன்டெலிஜென்ஸை தாண்டின அந்த புத்தி சாதுரியம், சாணக்கிய தந்திரம்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய விஞ்ஞானிகள் எல்லாமே இந்த தேதிகளுக்குள்ளார வருவாங்க. அடுத்தது 7, 16, 25 இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் கவனிச்சிங்கன்னா ரொம்ப ஒரு அன்றாட உலக இயக்கங்களில் இருந்து மாறுபட்டு ஒரு வித்தியாசமான சிந்தனை உடையவர்களாக மட்டுமல்லாமல் ஏன் எதற்காக அப்படிங்கிற கேள்வியை வந்து எப்போதுமே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களாகவும் இவங்க இருப்பாங்க. இவங்க லைஃப்பில் வந்து எல்லா விஷயத்தையுமே ஆராய்ந்து அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இது வந்து அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக தாண்டி மற்றவர்களுக்கும் அதை அறிவுறுத்தணும் அப்படிங்கிறதையும் ஒரு பாடமாக அவங்க வந்து பாடமாக அதை சொல்லித்தரக்கூடிய அளவுக்கு வந்து அதில் வந்து ஒரு மேதன்மை பெறுவாங்க. ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த 7 ஆதிக்கத்தை சேர்ந்தவங்க தான். ஸோ இந்த 7 அப்படிங்கிறது வந்து 2 மறுபக்கம், 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்தவர்கள் ரொம்ப வழக்கமாகவே பார்த்திங்கன்னா அந்த 7 ரொம்ப இணக்கமாக இருப்பாங்க. அதற்கு காரணம் இரண்டும் வந்து நாணயத்தின் இரு பக்கங்கள் மாதிரி தான். அதே போல் இந்த 7 வைஸ் அதாவது ஞானத்தை குறிக்கக்கூடிய அந்த விஸ்டம்மை நோக்கி தான் அவங்க லைஃப் லாங்குக்கும் போவாங்க. மெட்டீரியல் லைஃப்பை விட ஒரு ஏகாந்தமான, மனிதர்கள் இல்லாத அல்லது அமைதியான சூழலை விரும்பக்கூடிய மனிதர்களாக ரொம்ப இருப்பாங்க. கிரியேட்டிவிட்டிங்கிறது வந்து இவங்களுக்கு இயற்கையாகவே வரும். ஏற்கனவே இந்த 2 பிறந்தவங்களை பற்றி பார்க்கும்போது அதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். பெரிய பெரிய அறிஞர்கள், கலைஞர்கள் இவங்க எல்லாமே 2 ஆதிக்கத்தில் வரக்கூடியவர்கள். அதே போலவே இந்த 7 அடுத்தது 8, 17, 26 இந்த தேதிகளில் பிறந்தவங்க கவனிச்சிங்கன்னா சனியின் ஆதிக்கத்துக்கு கீழே வருவாங்க. அதீத உழைப்பாளிகள். ஆனால் லைஃப்பில் பார்த்திங்கன்னா இவங்க உழைக்க உழைக்க வந்து மேற்கொண்டு அந்த பலன்கிறது தள்ளி போயிட்டே இருக்கும். எவ்வளோ உழைப்பை கொட்டினாலும் அவங்களுக்கு பலன்கிறது அவ்வளோ சீக்கிரம் வராது. இப்போ மற்றவங்க வந்து ஒரு 100% உழைத்து 80%, 60% பலன் கிடைக்குதுன்னு வைங்க, இவங்க 200% உழைக்க வேண்டியதற்கும் ஒரு 40% வெற்றியை பெறுவதற்கு. இந்த இடத்துல தான் வந்து இவங்களுடைய வாழ்க்கையே வந்து படிப்பினைகள் ரீதியாக அமையக்கூடியதுங்கிறத புரிஞ்சுக்கணும். இது வந்து அவங்களுக்கு வந்து ஏதோ விதிக்கப்பட்ட சாபம் அப்படியெல்லாம் கிடையாது. இவங்களை பொறுத்த அளவுக்கு நிறைய தெரிந்து கொண்டு நிறைய பக்குவப்பட்டு அதிகமாக அடிபடக்கூடிய ஒரு கல் தான் வந்து சிற்பமாக உருவாவதை போல இவர்களும் உருவாவாங்க. இந்த தேதிகளில் பிறக்கக்கூடியவங்க பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கலைஞர்களாக இருப்பாங்க. அவங்க வந்து 1 பொசிஷனில் இருப்பாங்க. உதாரணத்திற்கு இயக்குனர் சங்கர், நடிகர் விக்ரம். நான் ஏன் வந்து ரொம்ப திரையுலகத்தை சேர்ந்தவங்களை சொல்கிறேன்னா ஈஸியாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் லைஃப்லாம் எடுத்து பாருங்கள். எம்ஜி ராமச்சந்திரன் தமிழ்நாட்டையே வந்து ஆண்டார். ஒரு சக்கரவர்த்தி அந்தஸ்தில் இருந்த ஒரு மனிதர். ஆனால் அவருடைய ஆரம்பகால வாழ்க்கையெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு துன்பப்பட்டாருங்கிறதெல்லாம் நம்மளால் ஈஸியாக புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலுக்கு அவங்க தான் 1, அவங்கள மாதிரி வேறு யாரும் இல்லைங்கிற ஒரு அந்தஸ்துக்கு வருவாங்க. அடுத்தது 9, 18, 27 இந்த தேதிகளில் பிறக்கக்கூடியவர்கள் ஒரு நல்ல ஒரு மதிமந்திரிகளாக இருப்பாங்க. நல்ல ஒரு பிரெயின், அட்மினிஸ்ட்ரேஷன் ஓரியன்டான பிரெயினியான பர்சனாக இருப்பாங்க. இவங்களுக்கான ஒரே ஒரு ஃப்ளா அப்படின்னு சொல்லணுன்னா அதீத கோபம் கொண்டவர்களாக இருப்பாங்க. நியாயமான விஷயத்துக்கு கோபப்பட்டாலும் கூட அது அடுத்தவர்களை மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கக்கூடிய, ஏன் இவங்களுக்கே வந்து நிறைய பாதிப்புகளை உண்டு பண்ணக்கூடிய அளவிற்கு அந்த 9 வந்து ஒரு குணத்தை வந்து உருவாக்கி கொடுத்துரும். ஆனால் இது எல்லாத்தையும் இப்போ நான் இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருந்த இந்த கேரக்டரைசேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய வகையில் ஒரு மிக சரியான எண்கணித பெயர் அமையும் பொழுது அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வெற்றிங்கிறது இலகுவாக அமையும், மிக எளிதாக அமையும். இதுலேயுமே வந்து நிறைய பேருக்கு மறுபடியுமே ஒரு க்வெஸ்சன்ஸ் வரும், இது எப்படி சார் ஒரு பெயர்னால அந்த மாற்றம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய நிறுவனங்கள் ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா அதனுடைய பெயர் வேறு ஒன்றாக இருந்த பொழுது ஜெயிக்காத நிறைய நிறுவனங்கள் பிறகு பெயர் மாற்றம் பெற்ற பிறகு
பெரிய அளவுக்கு ஜெயிச்சிச்சு. இன்னும் சொல்ல போனால் ஒரு பெயரினுடைய சக்தி எந்த அளவுக்கு உள்ளது அப்படின்னா, இப்போ ஜெராக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியோடைய பெயரையே இன்றைக்கி நம்ம வந்து சாதாரண காப்பியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை அந்த கம்பெனியோடைய பெயரையே சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அந்த அளவுக்கு ஒரு பெயரினுடைய சக்திங்கிறது இருக்குது. எம்ஜி ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லும்போது கிடைக்காத ஒரு வைப்ரேஷன் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லும்போது அந்த மூன்று எழுத்து மந்திரமாக அது மாறியது. அதுபோல் பெயருக்கு நிச்சயம் சக்தி உண்டு. உங்களுடைய பிறந்த தேதிக்கு ஏற்ற மிக சரியான பெயர் அமையும் பொழுது உங்களால் சாதிக்க முடியாதது என்பது எதுவுமே கிடையாது. அதற்காக பெயர் சரியாக அமைந்தவங்க மட்டும்தான் சாதிக்க முடியுமா, மற்றவங்களால் முடியாதா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. என்ன கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். நம்ம அந்த ஃப்ளோவோடு போகும்போது இன்னும் சீக்கிரமாக நம்ம வந்து வின் பண்ணுவோம் இல்லையா. அதற்கான ஒரு கருவியாக மட்டும்தான் நம்ம எண்கணிதத்தை இந்த இடத்துல பார்க்கணும். இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்குமே நான் வந்து இலவச பொது பலன்கள் சொல்வதாக இருக்கேன், ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்காக. ஸோ உங்களுக்கு வந்து இலவச பொது பலன் வேணும்னா உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் இனிஷியலோட கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க, உங்களுக்கான இலவச பொது பலன்கள் அனுப்பி வைக்கப்படும். ஒருவேளை நீங்கள் நிறுவனத்தினுடைய பெயர் உங்களுக்கு சரிபார்க்கணும், உங்களுடைய பிறந்த தேதிக்கு சரிபார்க்கணும்னா உங்களுடைய நிறுவனத்தினுடைய பெயர், அந்த நிறுவனத்தை நடத்தக்கூடிய ஓனருடைய டேட் ஆஃப் பர்த் அண்ட் நேமையுமே எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க. இது வந்து நான் பொது பலன்களுக்காக மட்டும்தான் சொல்கிறேன். நீங்கள் அனுப்பும்போது மறந்துடாமல் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சி விடுங்க. பிறந்த குழந்தைகள் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய பிறந்த தேதி நேரம் அனுப்பிச்சி விடுங்க. ஏன்னா நீங்கள் பேர் வச்சிருக்க மாட்டீங்க, அப்படி பேர் வைக்கலனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி நேரம் அனுப்பிச்சி விடுங்க, அவங்களுக்கான பொது பலன்களும் அனுப்பிச்சி வைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.